சரி, நாம் பதிவுக்குள் போவோம். பேய், பிசாசு, பூத பிரேதம், ஆத்மா, துஷ்டாத்மா, நல்ல ஆத்மான்னு பல விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. இதில் வந்து கேட்டிங்கனாக்கா துஷ்டாத்மாங்களை கட்டுறது எப்படின்றத வந்து இந்த சக்கரத்தை போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி அந்த துஷ்டாத்மாக்களை வந்து நாம் கட்டி வைக்கிறது. அதாவது கேட்டிங்கனாக்கா பேய் பிடிச்சிருக்கிறத ஓட்டுறது வேறு, துஷ்டாத்மாக்களை வந்து மயானத்தில் போய் கட்டு போடுறது வேறு. பேய் பிடிச்சவங்களை ஓட்டுறதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா பல விதிமுறைகள் இருக்குது, பல வழிகள் இருக்குது. அது செய்கிறோம் நம்ம, ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு விதி பிரகாரம் செய்கிறோம். ஆனால் இதை கட்டி வைக்கிறது எப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பேய் பிசாசை கட்டுறதுனா என்ன? அது ஆடு மாடாக பிடிச்சி கட்டிடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதையும் கட்ட முடியும், இதையும் செய்ய முடியும். யாரை வச்சு செய்ய முடியும்? உமையவள், பார்வதி, காளி, சின்னமஸ்தா, தாராதேவி, தூமாதேவி, இப்படி சொல்லக்கூடிய தசமாதேவிகளோடு சேர்த்து நாம் நம்மளுடைய பார்வதியை வச்சு நம்ம இதெல்லாம் கட்டிடலாம். தாராளமாக உமையவளை வச்சு கட்டலாம், பார்வதியை வச்சு கட்டலாம், துர்கையை வச்சு கட்டலாம், அம்மளை கட்டிங்களாக்கா மாரியம்மனை வச்சு கட்டலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ணாலும் அதை வச்சு நம்ம கட்டலாம். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவை வச்சு கூட ஈஸியாக கட்டிடலாம் துஷ்டாத்மாக்களை. ஏன் கட்டிங்களாக்கா அவர் தான் பிடாரிங்களெல்லாம் வந்து எந்த விதமான துஷ்ட சக்தியாக இருந்தாலும் அது ரத்தத்தை உறிஞ்சி இருக்கிற இடந்தே மறைச்சி வைக்கிற விதத்துலேயே வந்து நம்பர் ஒன் அவர் தான் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ருத்ர பகவானுக்கு மயானத்தில் இருக்கக்கூடிய எல்லா துஷ்ட ஆத்மாக்களும் சரி நல்ல ஆத்மாவும் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இதை நம்ம கட்டுறதுக்கு என்ன செய்ய வேண்டிய வேலைன்னு கேட்டிங்களானாக்கா முதல்ல கட்டு போடணுன்னு கேட்டிங்களானாக்கா மயானத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பிணம், அந்த பிணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளே வந்து என்ன பண்ணலாம், ஒன்று எரிமேடையாக இருந்தாக்கா அப்படியே கட்டிடலாம். எரிமேடை இல்லைன்னு கேட்டிங்கன்னா நாலு பக்கம் வந்து எட்டி குச்சி எடுத்துகிட்டு போகணும். அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது எரிய வைக்கிறாங்க இல்லையா, வெட்டியான யாராவது எரிய வைக்கிறாங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து காசை கொடுத்து ஆணாக இருந்தாக்கா பெண்ணை வந்து நம்ம கட்டுக்கு நிற்க வைக்கலாம். பெண்ணாக இருந்தாக்கா ஆணை வந்து கட்டுக்கு நிற்க வைக்கலாம். ஒரு ஆணே வந்து ஒரு ஆணெல்லாம் கட்டு போட முடியாது. அப்படி கட்டு போடணும்னு கேட்டிங்களானாக்கா அவன் உடம்புலேருந்து ஒரு துளி சக்தி கூட வந்து யாருக்குமே பிரயோகம், எந்த பெண்ணு மேலேயும் ஆசை இல்லாமல், எந்த ஆணு மேலேயும் ஆசை இல்லாமல் துஷ்ட ஆத்மாக்களை வந்து வெறியோடு வந்து கட்டு போட முடிஞ்சால் தான் அதை வந்து உங்களால் செய்ய முடியும். சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து பெண் ஆசை, மண் ஆசை, பொண் ஆசை இதெல்லாம் இருந்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் அழகாக எல்லா ஆசைகளையும் எல்லா ஆசைகளும் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசை நிறைவேற முடியாத இறந்து போன ஆத்மாக்களை கட்டு போடணும் கேட்டிங்களாக்கா உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு இதுதான் கரெக்டான பதில், புரியுதுங்களா? எந்த ஆசையும் இல்லாமல் ஏதாவது ஒன்று கேட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு சூதாடுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அது மேலேயே ஒரு நோக்கம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பிட்றது ஆசைனாக்கா சாப்பாட்டு மேலேயே ஆசை இருக்கும். ஒருத்தரை பார்த்திங்கனாக்கா குடிக்கிறது மேலே ஆசைனாக்கா குடிக்கிறது மேலேயே ஆசையாக இருக்கும். ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கிறது, ஒருத்தருக்கு பதவி, ஒருத்தருக்கு அரசியல், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா. மாந்திரிகராக இருந்து துஷ்ட ஆத்மாக்களை பேய் பிசாசுகளை கட்டுறது எப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது மேலேயே ஒரு குறிக்கோளாக இருந்தாக்கா நீங்கள் அதுவாகவே மாறி அது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்து சாதிக்கிறதுக்கு பேர் தான் பேய் பிசாசு துஷ்ட ஆத்மாக்களை கட்டு போடுறது எப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்படிங்களா? அதுவாகவே நீங்கள் இருந்தீங்களா கண்டிப்பாக செஞ்சிடலாம். சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அந்த கதைக்கு போகலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து கேட்டிங்களானாக்கா கண்ணி கழியாத பெண்ணோ கண்ணி இது பண்ணோ ஏதோ ஒரு ஆசையால் நிறைவேறாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் உங்களால் வசப்படுத்த முடியும். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பேரம் பேச்செல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பத்துனுங்க போது பட்டுன்னு போன உயிரெல்லாம் போயிட்டு நீங்கள் இப்போ கட்டு போட்டு உக்காந்திங்கனாக்கா ஒரு வேலையும் செய்யாது. ஏன்னு கேட்டிங்களானாக்கா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆக்ரோஷம் இருக்கணும் ஏதோ ஒரு கரத்துக்காக. புருஷம் பொண்டாட்டி சண்டையோ வறுமையாலேயோ இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு கலகத்தினாலேயோ இல்லை குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு தீராத அவமானத்தினாலேயோ இல்லை போய்கிட்டு இருக்கும்போது துர்மரணம் ஏற்படுறதோ இப்போ ஏற்பட்டவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறன்னு சொல்லி கட்டு போட்டால் தான் அந்த கட்டு உங்களால் அவங்க கட்டுப்பட்டு அவங்க வந்து உங்கள் ஆசைக்கு வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க ஆசைகளுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், செய்ய வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? சும்மாவே நேராக போனவொடனே ஏன்னா ஒரு போனத்தை சுற்றின்னு எட்டி கொம்பு அடிச்சுட்டு உக்காந்து கட்டு போட்டலாம் கட்டெல்லாம் உக்காராது, அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இதிலே வந்து கேட்டிங்கனாக்கா போலி ஆத்மாலாம் இருக்குது. போலி ஆத்மான்னு கேட்டிங்கனாக்கா உடம்புக்குள்ளே இருக்கும், ஓட்டினாக்கா அப்பத்துக்கு ஓடிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நார்மலாக அந்த உடம்புக்குள்ளே ஓட்டும். அது வந்து ஓட்டிக்கிட்டு வேலை செய்யறதுக்கு அமைக்கும். அது வந்து கேட்டிங்கனாக்கா சிட்கா, அது வந்து சொல்லுவாங்க சிட்கா, ஜிட்கா ஜிட்கா ஆத்மான்னு சொல்லுவாங்க. அது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா குழந்தை மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க மாதிரி இருக்கும். அது வந்து விளையாட்டு இதுலேயே இருக்கிறதுனால தொட்டு அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடம்பு விட்டு போகிறதும் கிடையாது. ஒரு ஒரு போலி ஆத்மாக்களை பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்குள்ளே உக்காந்துக்கிட்டு மூச்சு சுவாச காத்திக்குள்ளே உள்ளே போயிட்டு எல்லா வேலையும் செய்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், அது விடுங்க.
நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த எட்டி குச்சி வந்து நாலு குச்சி வெட்டிக்கணும். வெட்டிட்டு நல்லா வந்து ஒரு மூணு அடி குச்சியை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, கறி மீன் அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா எல்லாமே படையல் மாதிரி எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறீங்களா போட்டுட்டு, அதுக்கு வந்து கல் சாராயம் இல்லைன்னு கேட்டிங்களா மது போனால் ஏதாவது ஒன்று வச்சு அதை நாலு பக்கமாக அந்த குச்சியை போட்டு அடைச்சிட்டு மூணு அடி குச்சியை போட்டு கீழே புதைச்சிருங்க. புதைச்சி என்ன பண்ணணும் கேட்டிங்களேனாக்கா, அதை சுற்றி வந்து கேட்டிங்களேனாக்கா கருப்பு நூலால் வந்து அதை சுற்றி கட்டிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்களேனாக்கா ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்துக்கோங்க. அதாவது கேட்டிங்கனாக்கா எரிமேட்டையில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து உள்ளங்கையில் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வலது கால் பக்கம் இடது கால் பக்கம் போட்டு அது மாதிரி நின்றுக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? உங்களுக்கு கட்டு வேணும் முதல்ல ஆத்மா கட்டு, அது கபாலி வச்சு உக்காரோம், அது உக்காந்த உடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடுநடிங்க அங்கேயே வந்து உச்சா போயிட்டு போகிறீங்க. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்க வேலைங்கள்லாம் அப்படி என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களேனாக்கா, இந்த மாதிரி நீங்கள் கட்டு போட்டுட்டு கருப்பு நூலால் வந்து மூணு சுற்று கட்டு போட்டுட்டு உள்ளே வந்து கையில் வந்து நம்ம விபூதி துருத்தனுடைய அதான் மயான சாம்பலை கையில் எடுத்துச்சிங்க, காலு கீழே போட்டுங்க. உக்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறத மந்திரத்தை சொல்கிறது இருந்தாக்கா கீழே கூட போட்டுட்டு உங்களை சுற்றி வந்து கட்டு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சக்கரம் மாதிரி போட்டு சக்கரத்துக்குள்ளே உக்காருங்க. அதே தான் இந்த சக்கரம், புரியுதுங்களா? இந்த சக்கரத்துலேயே வந்து நீங்கள் போட்டுட்டு அதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா, இந்த சக்கரத்தை போட்டுட்டு அது மேலே வந்து உட்காரலாம் நிற்கலாம், நீங்கள் எதனா பண்ணிக்கலாம். என்ன இந்த சக்கரத்தை போட்டு சூளத்தாலை போட்டு இது மேலே படிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல உங்கள் உயிரை காப்பாற்றிக்கணும். வர்றது வந்து அந்த ஆத்மா வந்து எந்திரிச்சு வருமோ உங்களை வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. அதனால இது மேலே இருந்தீங்கனாக்கா உங்கள் கட்டுக்கு வந்து அது கட்டுப்பட்டு நிற்கும், சரிங்களா? அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண இது மாதிரி செஞ்சுடுங்க. கட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்களாக்கா, ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. பாட்டில் ஒன்று எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து எட்டி விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்டி விதையை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க. பாட்டில் கூட வெடிச்சு கொடுக்குற டைமில் ஒரு பாத்திரம் அதோட பரவாயில்ல, ஏன்னா ஒரு பாத்திரம் அதோட அதோட போடலாம் தே, புரியுதுங்களா? அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா அங்கேயே உக்காருங்க. அங்கேயே உக்காந்து என்ன பண்ணுங்கள், இந்த மந்திரத்துங்களை வந்து நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு எட்டி வேதெல்லாம் போட்டு எட்டி குச்சியெல்லாம் சுத்தமாக போட்டு அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க, அங்கே வந்து மது மாமிசம் சாப்பாடு எல்லாமே வந்து படையல் மாதிரி போட்டுட்டு முட்டை கறி மீன் கருவாடு எல்லாமே வைக்கலாம். நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது வந்து எல்லாம் செய்து முடிச்சுட்டு இது இந்த சக்கரத்தை போட்டுட்டு நாலு பக்கமும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்களானாக்கா, நீங்கள் அந்த விபூதி கையில் வச்சுருக்கிற ஒருத்தர் சாம்பலாம் சாம்பலாம் கொண்டு போய் நாலு பக்கமும் போடுங்க. போட்டுட்டு நாலு பக்கம் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, எந்த திசையில் போனாலும் நமக்கு வந்து கட்டுப்பட்டு நம்மளை வந்து நம்மளை காப்பாற்றிக்கிற ஐடியாவிலே இருக்கும். நம்ம காப்பாற்றிக்க முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து வசப்படுத்த முடியும். அவங்க வந்து உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, இறந்தவங்களுடைய ஆத்மாவே நீங்கள் வசியம் அதாவது கேட்டிங்களாக்கா பேய் பிசாசுகளுக்கு பந்தனை கட்டு போகிறது எப்படி, அங்கே உட்காந்து கட்டு போட்டு நான் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் நீங்கள் பக்கத்துணையாக இருந்து எனக்கு வந்து நான் போடுற பேய் பிசாசு கட்டுகளுக்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நான் செய்யக்கூடிய எல்லா விதமான மாந்திரிகத்துக்கும் தவறான மாந்திரிகம் வந்து நம்ம பக்கத்துணையாக இருந்து காப்பாற்றணும்னு அவங்ககிட்ட மன்றாடி கேட்டு அதுக்கப்புறம் அந்த விபூதியை வந்து நீங்கள் ஏற்கனவே வெட்டி கொட்ட போடுச்சிருக்கீங்களா பாட்டிலோ ஒரு குடுவையோ எதனா ஒன்றில், அதில் அந்த கையில் இருக்கிற விபூதியை வந்து உங்கள் தலையை சுற்றி அதில் போடுங்க. போட்டுட்டு நான் பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா அந்த மது மாமிசத்தெல்லாம் எடுத்து நான் பண்ணுறீங்க நாலு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பிறத்துக்கனுடைய இதில் வந்து கலைக்கு கையிலேயே கலைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா நாலு பக்கமாக வைக்கணும். நாலு பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணாங்க, எடுத்து தூவி விடணும் எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா உக்காரணும் மந்திரத்தில். மந்திரத்தில் உக்காந்துக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்கிறோம் பாருங்கள், கொஞ்சம் நீளமான மந்திரமாக இருக்கும், அது சொல்லி விட்டுறோம். நீங்கள் கரெக்டாக அது கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், 27 முறை அங்கேயே உக்காந்து நீங்கள் அதே மனப்பாடம் செஞ்சீங்க. ஓம் சுத்தி ஓங்காரமான சுத்தி ஆங்காரமானவளே கல்லும் கல்லும் கரியும் கணக்கவே யான் தருவேன் என் முகம் போனாலும் இந்த முகம் வந்துவிடும் பந்து. அப்படி மூச்சு வாங்குறப்பா. பராக்கிரமம் உள்ள வீரபரமன் குமார்த்தியே பேச்சு கிளச்சி பிணம் தின்னும் ஆண்டிச்சு ஆடாத பேயெல்லாம் ஆட்டி வைக்கும் எல்ல வல்லபையே அறையும் அறையும் ஓடாத பேயெல்லாம் ஓட்டி வைக்கும் வல்லபையே அறையும் அறையும் பிடி சூலம் ஒரு கையில் குந்தும் ஒரு கையில் வெட்டருவாள் ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் தேவி பஞ்சாட்சரி வருக வருக மகாசக்தி வருக பாத நமஸ்து ஐயும் கிளியும் சவும் ஸ்ரீயும் ரீயும் சுவாக. இந்த மந்திரத்தை உக்காந்து 27 முறை அங்கே சொல்லிட்டு அதுக்கு நீ கட்டு போட்டுட்டு வந்து அந்த எட்டி குச்சியையும் அதுக்கப்புறம் அந்த எட்டி விதையும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கிற அந்த மயான சாம்பலத்தையும் கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற எல்லையில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு திசையிலையும் போட்டு சின்ன சின்ன பாட்டிலுங்களை இதை போட்டு புதைச்சிட்டு வந்து அந்த எட்டி குச்சியை கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இல்லை இல்லை எட்டியை வீட்டில் வச்சாக்கா தெய்வ சக்தியெல்லாம் காணாமல் போயிடுது ஓடி போயிடுதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மறைவான இடத்துல அதை மறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யாராவது உங்களுக்கு வராங்கனாக்கா அந்த எட்டி குச்சியில் வந்து அந்த அந்த சாம்பல் வச்சுருக்கிறீங்களா அதையும் சேர்த்து நீங்கள் தாயத்தில் போட்டு கொடுத்தாக்கா இந்த பேய் பிசாசுகளுக்கு உண்டான எட்டு வகையான கட்டு வந்து நீங்கள் போட்டு செய்யலாம் தாராளமாக. இது நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேக சுத்தின்றது வந்து உண்மையான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை. இது செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒரு யோசனை ஒன்று இருக்கணும். எல்லாருமே வந்து
எல்லா விதத்துலேயும் வந்து பலிதமாகி பாஸ் பண்ணிடுறதில்ல. ஒரு சிலருக்கு வந்து தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறோம். இதுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா, ருத்ரபூமியில் நம்ம வந்து போடாத பூஜைகள் போடாமல் இருக்கிறதுனால இப்போ இது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ருத்ரபூமியில் பூஜை எப்படா போடணும், எப்படா போடணுன்றதை பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செய்ய வேண்டியது ருத்ரபூமி பூஜையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ருத்ரபூமி நீங்கள் பூஜை போடணும், போட்டலாம் போட்டிங்கன்னா சரியாக வரும். அது என்ன அது ருத்ரபூமி பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மயானத்தில் போயிட்டு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா, எட்டு திசையிலும் கற்பூரத்தை கொளுத்தி தேங்காயை உடச்சி அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம ருத்ர பகவானை வந்து நமக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி கேட்டுக்கணும். அதுக்கு முதல்ல வந்து கேட்டிங்கன்னா, ருத்ர பகவானுங்கிட்ட போயிட்டு நீங்கள் அருள் பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா, ஹரிச்சந்திரன்கிட்டருந்து முதல்ல வந்து நீங்கள் வாக்கு வாங்கிக்கிட்டு உள்ளே போகணும். வாக்கு வாங்குறதுல அவர் வந்து பேசுவாரா இல்லை, அவருடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்லுவாங்கள்ல இடுகாடு, அந்த இடுகாட்டில் போயிட்டு உக்காந்து நீங்கள் தாம்பூலம் அதுக்கப்புறம் அவள் பொறி கடலை அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தேவையான உணவுன்னு கேட்டால் சுத்தமான செய்யலாம் அசைவமான செய்யலாம் எதனா போட்டாங்க அதுமாதிரி வச்சுட்டு நீங்கள் உக்காந்து ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உக்காந்து உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற குறைகளை வந்து அங்கே சொல்லிவிட்டு அங்கே ஒரு தேங்காயை உடச்சிட்டு அங்கே ஒரு எலுமிச்சை பழத்தை உங்களை சுற்றி பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ருத்ரபூமியில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பேய் பிசாசுகளுக்கு உங்களால் கட்டு போட்டு உங்களால் வந்து கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்ட மாந்திரிகத்தில் வந்து செய்யணும், அதில் வந்து செய்யணும், இதில் வந்து செய்யணும் நல்லாலாம் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, இது வந்து ருத அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை தான், மற்ற பேர் எல்லா இடத்துலையுமே வந்து ஆத்மாக்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அந்த அமாவாசை டைமில் மட்டும்தான் வீட்டுங்களானிக்கு வருன்றது ஒரு முன்னோர்களோட வார்த்தையும் அது நடைமுறையில் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க வேண்டியது ஹரிச்சந்திரங்கிட்ட இடுகாட்டில் வந்து நீங்கள் அந்த அவங்ககிட்ட வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கக்கிட்ட அங்கேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கி உள்ளே போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும், புரியுதுங்களா? சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்களனாக்கா, நீங்கள் நகராட்சி தான் சிட்டியில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி செய்ய முடியும்னாக்கா, எல்லாருமே சிட்டியில் தான் இருக்கிறாங்க. சிட்டியில் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பூர்வமும் ஒரு கிராமத்தில் தான் இருக்கும். அந்த கிராமத்தில் போய் இதெல்லாம் செய்துக்கிட்டு போயிட்டு இதெல்லாம் கொண்டு போய்ட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, எப்படி ஒரு தீபாவளி நோம்போ இல்லை இல்லை வேற ஒரு நோம்போ வந்து ஒரு பெரியவங்க பிரித்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பிரித்து கொடுத்து வேலை செய்கிறதெல்லாம் மாந்திரிகமெல்லாம். மாந்திரிகம் வந்து முறை பிரகாரம் கற்று அதை செய்கிறது, அதிலே பல வித பல வகையில் வெற்றியும் பல வகையில் வந்து தாமதங்களும் தோல்விகளும் சந்திக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த பேய் பிசாசுகளை வந்து நீங்கள் கட்டு போடுறது எப்படின்னாக்கா, அந்த பேய் பிசாசுகளுக்கு கட்டு போடுறதுக்கு உண்டான வழியை இதை செய்யலாம். இதே கட்டை வச்சு நீங்கள் மனுஷனுக்கும் கட்டு போட்டு அவங்கள வந்து நம்ம செய்யலாம், ஆத்மாக்கள் மூலியமாக வசியம் பண்ணி அவங்களை எல்லாமே செய்துன்னு வரலாம். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து நமக்கு வந்து தேவையானது இந்த மாதிரி ஆணாக இருந்தாக்கா பெண்ணுடைய எரியும் போது அங்கேருந்து நீங்கள் அவங்களை கட்டு போட்டு உங்களை வசப்படுத்திக்கலாம். பெண்ணாக இருந்தால் ஆணை போயிட்டு நீ கட்டு கட்டி வசப்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து நான் தனியாக எப்படி மயானத்துக்கு போகிறது, தனியாக எப்படி செய்கிறதுன்னு கேட்டாக்கா, மாந்திரிகத்தையே வந்து நீங்கள் தனியாக தான் பிரயோகம் பண்ண முடியும். அது வந்து ஒரு கூட்டமாக சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் பிரயோகம் பண்ணுறதில்லை. மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த மாந்திரிகத்தை வந்து தனியாக தான் பிரயோகம் பண்ணணும். மயானத்தில் தான் 100%-90% வேலை. மற்ற எல்லாமே கேட்டிங்கனாக்கா, அந்த வீட்டில் உக்காந்து சில பொருள் வந்து முட்டை தேங்காய் எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் தாயத்து தகடெல்லாம் வீட்டில் வச்சு நடக்க முடியும். மற்ற பொருள்கள்லாம் போயிட்டு அங்கே தான் கொண்டு வரணும். ருத்ரோட பூமியில் இல்லாத வேலையே மாந்திரிகமே கிடையவே கிடையாது. அஷ்ட கர்மம்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கிருந்து தான் தொடங்குது, அங்கேருந்து தான் செய்துக்கிட்டே வரணும், சரிங்களா? இது நீங்கள் செய்து முடியுங்க, நல்லபடியாக செய்யுங்க, உங்களுக்கு நல்லபடியாக பலிதமாகும். இதெல்லாமே செய்து முடிச்சுட்டு நீங்கள் கேட்ட மாதிரி நான் செய்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ போட்டு கொடுத்துருப்பேன், இந்த சக்கரத்தை போட்டு யூஸ் பண்ணிக்க, நீங்களும் தாயத்தை போட்டுக்கலாம், மற்றவங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம். இது உள்ள வந்து அந்த நம்ம ருத்ரனுடைய அந்த சாம்பலையும் அதுக்கப்புறம் அந்த எட்டினுடைய குச்சி ஒரு குச்சி போட்டு கொடுத்தா போதும். தாயத்தை போட்டு இதுக்கு வந்து தேக சுத்தி செஞ்சுக்கிட்டு மந்திர சுத்தி எந்திர சுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட பற்றி எல்லாமே செய்து முடிச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லா விதமான பேய் பிசாசுகளை வந்து கட்டத்துக்கு உண்டான வழி நல்லபடியாக நடக்கும். இன்னொரு நான் வந்து இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் பார்க்குறேன். அந்த மையங்களை அரைக்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க, அந்த மையங்களெல்லாம் எப்படி அரைக்கிறது, எந்தெந்த பொருள் சேர்த்து அரைக்கிறதுன்ற இன்னொரு பதிவுங்களை நான் போட்டுக்கிட்டு வரேன். அது வந்து 16-17 பதிவுக்கு மேலே போவோம். அதை நான் உங்களுக்கு போட்டு தர பார்த்து கரெக்டாக கற்றுக்குங்க, சரிங்களா? சரி, இந்த பதிவு வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால முடிக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குறீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் நான் மைய அரைக்கிற பதிவிலேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.